கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 70 ஆண்டுகளாக இயங்கி வரும் காய்கனி சந்தையை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிதம்பரம் மேலவீதி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா காய்கனி சந்தையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. விடியாதிமுக அரசின் சதியால் இங்குள்ள கடைகள் கஞ்சித்தொட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள உழவர் சந்தைக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் கடைகளை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் கண்டுகொள்ளாததால் இன்று காய்கனி சந்தையில் உள்ள அனைத்து கடைகளையும் உடைத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிரமமடைந்துள்ள பொதுமக்கள் காய்கனி சந்தை பழைய இடத்திலேயே செயல்பட அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மார்க்கெட் திடீர் இல்லாமல் போனதுனால எங்களுக்கு அவசியம் இருக்குது. கோவில் போகணும்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கி திடீர் இல்லை நினச்சினா இதாக இருக்குது. இந்த மார்க்கெட் இங்கே இறங்குறதா எல்லாருக்கும் வசதி, கோவிலுக்கு போகிறது வர்றது எல்லாருக்குமே ரெகுலர் ஆகிடுச்சு. புதுசாக மாத்திரன்றது அது நல்லா இருக்காது, எல்லாருக்கும் கஷ்டம் கிடையாது. வியாபாரிக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களும் இது கஷ்டமாயிடும். இறக்கி ஏற்றுறதுக்கு சரி, எங்களுக்கு நாங்கள் வாங்க வரவங்களும் சரி, எல்லோரும் ரொம்ப கஷ்டமாயிடும். இதே இடத்துல எங்கன்னா நல்லாயிருக்கும், ஒழுங்குமுறைப்படுத்தி நல்லா கொடுத்தா நல்லா போதும்.